வணக்கம். இந்தியன் டிரைவிங் ஸ்கூல்லேருந்து நம்ம பேசுகிறோம். இப்போ இந்தியன் டிரைவிங் ஸ்கூலில் நம்ம இன்ஜினோட இன்ஜின் எப்போ ஆஃப் ஆகும் அப்படின்னு நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, பார்க்கலாமா? டச்சை நல்லா மீச்சிக்கிங்க உடனே. ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. ஃபர்ஸ்ட் கியர் போட்டீங்க இல்லையா? இப்போ இன்ஜின் ஓடிட்டுருக்கு, ரேஸ் பண்ணி காட்டுங்க. இன்ஜின் ஓடிட்டுருக்கு, வார்னிங்லாம் எரியலை. இப்போ கிளச்சை பட்டுனு விடுங்க. இன்ஜின் ஆஃப் ஆகிட்டு, வார்னிங்லாம் எரியுது. ஃபஸ்ட்டு கொடுங்க, சத்த வராது. இன்ஜின் ஆஃப் ஆகிடுச்சு. அப்போ கிளச்சை மொத்தமாக விட்டிங்கன்னா என்ஜின் ஆஃப் ஆயிரும். சரி, கிளச்சை மிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிளச்சை மட்டும் மிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மூவிங் எல்லாம் இருக்கீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரைட், வண்டியை நாட்டுங்க, வண்டியை நாட்டுங்க. அரை கிளச்சை விட்டு ஃபுல்லாக விடக்கூடாது, அரை கிளச்சை விட்டு நாட்டுங்க. வண்டி நாண்டுட்டு இல்லையா, நல்லா நாட்டு போடுங்க. வண்டி மூவ் ஆகிட்டுருக்கு இல்லையா? இப்போது கிளச்சை ஃபுல்லாக விட்டுருங்க. பிரேக்கை பிடிக்கும் போது 30 கிலோமீட்டருக்கு கீழே பிரேக்கை பிடிக்கும் போது கிளச்சை பிடிக்காமல் பிரேக்கை மட்டும் பிடிச்ச என்ன ஆகும்? ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆயிரும். மீங்க பிரேக்கை மட்டும் மீங்க, ஆஃப் ஆகிட்டு. ஆஸ்ட் கொடுங்க, சத்தமாக தான் பாருங்கள். வார்னிங் லேப் எரியல பாருங்கள், வார்னிங் லேப் எரிஞ்சிட்ருக்கு, அதாவது என்ஜின் ஆஃப் ஆகிட்டு, சத்தம் வரல இல்லையா? சரி, கிளச்சை மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் கியர்லேருந்து நியூட்ரல் பண்ணுங்கள், தேர்ட் கியர் போடுங்க. சரி, இப்போ கியர் தப்பான கியர் அப்படின்னா வண்டி நிற்கிது, நிற்கிற வண்டிக்கு எந்த கியர் போட்டுக்கோம்? தேர்ட் கியர் போட்டுக்கோம், தவறான கியர். நான் ஈஸியாக கிளச்சை விடுங்க, வண்டி அப்படியே கிடு 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 உதறி ஆஃப் ஆயிடும். வண்டி உதறதா, உதறி என்னாகும்? ஆஃப் ஆயிடுச்சு. வார்னிங்லாம் பெரியுது. ஆஸ்ட்ரேட் கொடுங்க, சத்தம் இல்லை. தேர்ட் கியர் போட்டிருந்தோம், தவறான கியர், அதனால் வண்டி ஆஃப் ஆகிட்டு. அப்போது கிளச்சை வேகமாக விட்டாலும் என்னாகும்? கிளச்சை வேகமாக விட்டாலும் வண்டி ஆஃப் ஆயிடும். மாஸ்க் எடுத்துட்டு, கிளச்சை வேகமாக விட்டாலும் கிளச்சு வேகமாக விட்டாலும் வண்டி ஆஃப் ஆயிரும். தேர்ட் கியர் தப்பான கியர் போட்டு மூவ் பண்ண நினைச்சாலும் வண்டி ஆஃப் ஆயிரும். 20 கிலோமீட்டர் கீழே, 30 கிலோமீட்டர் கீழே பிரேக்கை பிடிச்சி கிளச்சு பிடிக்காம பிரேக் பிடிச்சா வண்டி ஆஃப் ஆயிரும். மற்ற டயத்தில் வண்டி என்ஜின் ஆஃப் ஆகவே செய்யும். மற்ற காலகட்டத்தில் என்ஜின் வந்து ஆஃப் ஆகவே செய்யும். ஓகே, ரைட், தேங்க்யூ.